கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதில் சோம்பு போட்டு அதை தாளிச்சுக்கோங்க. நீங்கள் ஜீரகம் கூட போடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் வந்து வெங்காயம் கேப்சிகம் பச்சை மிளகா கட் பண்ணது இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடுங்க. தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா மசிய வதக்கிடுங்க. ஸோ நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கொஞ்சம் ஜீரக பொடியும் நான் போடுவேன். ஸோ சில்லி பவுடர் காரத்துக்கு, அதுக்கப்புறம் ஜீரக பொடி ஒரு அரை டீஸ்பூன். ஸோ இதை போட்டுட்டு நல்லா ஒரு 10 செகண்ட் வதக்கிடுங்க. இப்போ இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்குக்கு பதில் கடலைமாவு. ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் கடலைமாவு ஆட் பண்ணிக்கலாம். கடலைமாவு ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் போல் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வந்து நல்லா சாட்டே ஆயாச்சா, இதில் வந்து எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு தக்கமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி. ஓகே, ஸோ தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வந்து கடலைமாவை வந்து போட்டு லைட்டாக வறுக்கிறதுனால அந்த அது வந்து கடலைமாவை வந்து வறுத்தா ஒரு வாசனை வரும் தெரியுமா, அந்த மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து சப்பாத்தி பூரி அதுக்கெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இது நீங்கள் கொஞ்சம் லிக்விடாக வச்சிங்கன்னா நீங்கள் இட்லிக்கு கூட வச்சு சாப்பிடலாம், இட்லி தோசை அந்த மாதிரி. ஓகே, செமியாக கூட வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். ஓகே, தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேசன் சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், பேசன் கறி. ஸோ இது நீங்கள் வந்து தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேசன் சட்னி. ஸோ இது வந்து நீங்கள் பூரி கூட இல்லைன்னா சப்பாத்தி கூட எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, 10 நிமிஷத்துக்கு உள்ளாடியே செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாஸ்தா பண்ணிடலாம். நம்மளோட தேசி பாஸ்தா, ஸோ ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நார்மல் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு சாட்டே பண்ணலாம். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கேப்சிகம், அப்புறம் பச்சை மிளகா. அதுக்கப்புறம் பச்சை மிளகா இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து சாட்டே ஆகட்டும் அந்த பச்சை வாடை வந்து போகிறதுக்கு. ஸோ இப்போ நம்மளோட ஆனியன்லாம் கொஞ்சம் வதங்கியாச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுருங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் சாட்டே பண்ணுங்கள். இப்போ நம்ம அதில் வந்து மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்து 3 மசாலா பொடி யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து சில்லி பவுடர் காரத்துக்கு தக்கன, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி, அது 2வது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொடியை போட்டுட்டு வதக்கி விடுங்க நல்லா. ஸோ உங்களுக்கு வேணால் கொஞ்சம் தனியா பொடி போட்டுக்கலாம், சாட் மசாலா போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து அரைச்சி வச்ச தக்காளி, நான் வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போட்டோம், எனக்கு இது வந்து மீடியம் சைஸ் தான், அதனால நான் 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தக்காளி போட்டுட்டு இது கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸாவது குக் ஆகும், அப்போ தான் வந்து அந்த தக்காளியில் உள்ள அந்த பச்சை வாடை வந்து போகும். இந்த டைமில் நான் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பாஸ்தா வந்து உங்கள் பேக்கெட்டில் என்ன போட்டிருக்கோ அந்த டைரெக்ஷனில் குக் பண்ணி வைங்க. என்னோடய பாஸ்தா வந்து 5 நிமிஷம் குக் பண்ண போட்டிருக்கு. ஸோ நான் வந்து உப்பு தண்ணியில் குக் பண்ணி அதை வடிகட்டி வச்சுட்டேன். ஓகே, ஸோ இப்போ நல்லா 5 நிமிஷம் வதங்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆயாச்சு. இது வந்து பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு. இந்த டைமில் டொமேட்டோ கெட்சப் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மசாலா பொடி இருக்கும் தெரியுமா, அந்த மேகியில் கிடைக்கும் தெரியுமா, அந்த மசாலா பொடி வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதுக்கு பதில் கரம் மசாலா பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு அரை கப் தண்ணி. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா கலகலன் மசாலா ரெடி ஆகணுங்களா அதுக்கு வேண்டி. ஸோ இப்போ வந்து இந்த சாஸை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காரம் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம சாஸ் வந்து தேசி பாஸ்தா சாஸ் வந்து 2 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ பாஸ்தா ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து மக்கரோனி பாஸ்தா வந்து குக் பண்ணி வச்சுருக்கேன். மேக்ரோனி அந்த பாஸ்தா ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மெல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ பாஸ்தா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்து ஆரிகானோ சீசனிங் அண்ட் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். ஸோ ஆரிகானோ பவுடரும் ரெட் சில்லியும் ஆட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட அந்த இந்த டாமினோஸ் பீஸா ஹட் எல்லாம் வாங்கும்போது குட்டி குட்டி சாஷி தருவாங்க தெரியுமா, அந்த சீசனிங் தான். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவையும் ஃபைனலாக ஆட் பண்ணி. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரீடியன்ட் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், சீஸு. நான் வந்து ஒரு அரை கப் சீஸ் வந்து துருவி வச்சுருக்கேன், செடார் சீஸு. நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சீஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ சீஸ் வந்து அந்த பாஸ்தாவோட ஹீட்லேயே வந்து மெல்ட் ஆகிடும். அவ்வளோதான் நம்மளோட தேசி பாஸ்தா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சூப்பரான தேசி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. தேசி மேக்கரோனி 10 நிமிஷம் தான் ஆகும், டக்குன்னு நீங்கள் வந்து டின்னர் ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட டின்னர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டின்னர் வந்து கேரட் அண்ட் ஒயிட் சாஸ் அண்ட் சீஸ். கேரட் ஒயிட் சாஸ் சீஸ் இந்த மூணு சேர்ந்து ஒரு சாண்ட்விச் பண்ண போகிறோம். ஸோ 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பேனில். அதில் வந்து ஆனியனும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணி வச்சது. ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் சாட்டே பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து எதுவுமே குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் வந்து பச்சை வாடை போகணும், லைட்டாக சாஃப்ட் ஆகணும் அவ்வளோதான். ஸோ நம்ம வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் லைட்டாக சாட்டே ஆயாச்சு. இதில் வந்து கேரட் ஆட் பண்ணிடுங்க, துருவி வச்சுருக்கிற கேரட். ஓகே, ஸோ கேரட் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 1 to 2 மினிட்ஸ் இதை நல்லா சாட்டே பண்ணி இதை ஒரு பவுலில் எடுத்துருங்க. ஸோ அந்த கேரட் வந்து பட்டரில் சாட்டே பண்ணும்போது ஒரு ஃப்ரேக்ரண்ட் வரும், அதுக்கு வேண்டி தான் நம்ம சாட்டே பண்ணுறோம். ஸோ இப்போ நம்மளோட கேரட் அண்ட் ஆனியன் வந்து லைட்டாக சாட்டே ஆயாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஸோ அதை மாற்றிட்டேன். இப்போ வந்து இந்த சேம் ஃபேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு பெஷமல் சாஸ் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். அய்யோ, ஸோ 1 டேபிள் ஸ்பூன் இதான் ரியாலிட்டி. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்வலாக வந்து மைதா மாவு ஆட் பண்ணுவாங்க, பட் நான் வந்து கோதுமை மாவு இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆட் பண்ணிவிட்டு அந்த கோதுமை மாவை அந்த பட்டரில் வந்து சாட்டே பண்ணி விடுங்க. ஸோ பட்டரில் 1 மினிட் நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பட்டர் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆயிலே வந்து ஃப்ரை பண்ணலாம். ஸோ அந்த பச்சை வாடை போகணும் மாவில், சரியா? அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு பால் ஆட் பண்ணுங்கள். ஸோ பால் வந்து இது வந்து சில்லுன்னு உள்ள மில்க் தான், கோல்டு மில்க் தான் ஆட் பண்ணுறேன், காய்ச்சணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ 1/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் பால். இது வந்து ரொம்ப சாஸியாக பாஸ்தா சாஸ் மாதிரிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது வந்து திக்காக தான் இருக்கணும். அதனால் அதுக்கு தக்கன பால் ஆட் பண்ணிக்கோ. இப்போ நம்ம இங்கே சாட்டே பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த கேரட் ஆனியன் பச்சை மிளகா அதெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு வந்து கூடவே கொஞ்சம் உப்பு, தேவைக்கு தக்கன உப்பு, அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர். நீங்கள் வேணால் சில்லி ஃப்ளேக்ஸு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் இட்டாலியன் சீசனிங். ஓகே, ஸோ இது வந்து இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். ஒரு 1/2 டீஸ்பூன். ஸோ இப்போ இதை ஃபில்லிங்கை டேஸ்ட் பார்த்துட்டு அவ்வளோதான், நம்மளோட கேரட் ஃபில்லிங் ரெடி.
ஸோ இப்போ நம்ம வந்து சாண்ட்விச் அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ பிரெட் ஸ்லைசஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இங்கே பண்ணி வச்சுருக்கிற இந்த கேரட் சீஸ் ஃபில்லிங்கை வச்சிடலாம். ஸோ இந்த சைடு வந்து லைட்டாக கெச்சப் வந்து தடவிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சீஸ், ஸோ நிறைய ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா இந்த ஃபில்லிங்கே லைட்டாக க்ரீமியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சமாக சீஸ். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து கிரில் பண்ணிடலாம். நீங்கள் இதை தோசைகளில் கிரில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சாண்ட்விச் மேக்கரில் கூட கிரில் பண்ணலாம். ஸோ சாண்ட்விச் மேக்கரில் கீழே வந்து பட்டர் வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்மளோட சாண்ட்விச்சை மேலே வச்சு மேலேயும் லைட்டாக பட்டர் அப்படி. ஸோ இப்போ மூடி இதை வந்து கிரில் பண்ணி எடுத்துடலாம், நல்லா சாரா கிரில் ஆகிற வரைக்கும். ஸோ எப்படியும் ஒரு 3 மினிட்ஸ் ஆகும். ஸோ நம்ம சாண்ட்விச் கிரில்லாக இருக்கும், இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ எவ்வளோ கோல்டனாக இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஹாட் ஹாட் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை டயாக்னலாக கட் பண்ணிடுங்க. சுட சுட சர்வ் பண்ணுங்கள். கெச்சப் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா இது ரொம்ப மைல்ட் சாண்ட்விச்னால குட்டீஸ் வந்து மெயினாக பிடிக்கும் ரொம்ப. ஸோ கெச்சப் கூட சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சூப்பர் கேரட் அண்ட் ஒயிட் சாஸ் சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்களோட டின்னர் இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் வேர்க்கடலை சட்னி, முடிஞ்சால் வந்து என்னோடய இன்ஸ்டன்ட் சாம்பார் பண்ணுவேன். ஸோ இட்லி வந்து அவிச்சாச்சு, ஸோ அதை எடுத்துடலாம். இப்போ வேர்க்கடலை சட்னி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பீனட் சட்னி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். அதில் 2 வரமிளகா, 3 பல் பூண்டு, 1 சின்ன பீஸ் இஞ்சி, அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை. ஸோ இப்போ இது எல்லாமே லோ ஹீட்டில் நான் 4-5 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. ஸோ இதை இப்போ மிக்சியில் எடுத்துடலாம். ஓகே, இப்போ இது ஓரளவுக்கு கூல் ஆயிடுச்சு. இல்லை 1 சின்ன பீஸ் புளி, அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு தக்கன உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த சட்னி நல்லா அரைச்சிட்டேன். ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ண மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் வெல்லம் ஆட் பண்ணோம். ஸோ அதை வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். பவுடர்டு வெல்லம் இருந்துச்சா, அது ஒரு சின்ன துண்டு போட்டு புளி கூடையே அந்த வெல்லத்தையும் போட்டு அரைச்சிருங்க. தாளிச்சு ஊற்றிடுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பில போடுங்க. எங்கிட்ட இப்போ கருவேப்பில இல்லை, வெளியே மழை வேறு பெய்யுது, ஸோ பறிக்க முடியாது. ஓகே, ஸோ நம்மளோட பீனட் சட்னி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னர் பாருங்கள். நம்மளோட பீனட் சட்னி, அதுக்கப்புறம் பஞ்சு போல இட்லி. ஸோ இது வந்து முருகன் இட்லி கடை இட்லின்னு ஒரு ரெசிபி போட்டிருப்பேன், அதுதான் பயங்கர சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் சாம்பார், இது என்னோடய இன்ஸ்டன்ட் சாம்பார் பவுடர் வச்சு பண்ண சாம்பார். ஓகே, ஸோ இந்த ரெசிபியும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என் ரெசிபீஸ் எல்லாமே நீங்கள் சர்ச் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. யூடியூப்பில் சர்ச் பாக்ஸில் எம்மி டம்மி ஆர்த்தின்னு கொடுத்து எந்த ரெசிபி நேம் வேணுமோ அதை என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும். என்னோடய ரெசிபி சேனலில் உள்ள வீடியோவே வரும். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாகோ உப்புமா, அதாவது ஜவ்வரிசியை வச்சு பண்ணக்கூடிய உப்புமா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஜவ்வரிசியை 3 மணிக்கூர் வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஊறிடுச்சு, சாஃப்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசியை வாஷ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் 3-4 மணிக்கூர் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா வேர்க்கடலை இருக்குல்ல அதை வந்து ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எடுத்துடலாம். இதை எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சிட போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து உப்புமா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு பேனில் ஒரு கடாயோ எதுலேயோ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. ஸோ ஆயில் வந்து ஹீட் ஆன உடனே அதில் வந்து கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருங்க. இது நல்லா தாளி, இது ஃப்ரை ஆகட்டும். ஸோ நம்மளோட கடுகு உளுத்தம்பருப்பு இதானவுடனே கொஞ்சம் காயப்பொடி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, வரமிளகா பிச்சு போட்டுக்கோங்க. வரேன்டா சொல்லலாம். இது பொரியட்டும். இதுலேயே வந்து
வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய். ஸோ இப்போ நம்மளோட ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மஞ்சள் பொடி வந்து ஒரு 10 seconds சாட்டே ஆகட்டும். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற ஜவ்வரிசி, ஸோ கூடவே கொஞ்சம் உப்பு, தேவைக்கு தக்கன உப்பு. இதில் மெயினே வந்து அந்த ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சுருக்கோம், அப்போ தான் டக்குன்னு வேகும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இப்போ ஒரு கன்ஃபெஷன் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகிப்பாக பார்த்து ஃபஸ்ட்டு பண்ண சாக உப்புமா வந்து ஆக்சுவலி நான் மூடி போட்டுட்டு மறந்துட்டேன், ஸோ குழஞ்சி போச்சு. ஸோ இந்த ஜவ்வரிசி வந்து நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியெல்லாம் கூட போடணும்னு அவசியம் இல்லை. அப்படி மூடி போட்டாலும் ஒரு 2 நிமிஷத்தில் குக் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் விட்டுட்டு போகாதீங்க. அதே மாதிரி நிறைய பீனட்ஸும் போடுங்க. ஸோ இது என்னோடய செகண்ட் பேட்ச், நான் உங்களுக்கு வீடியோக்கு வேண்டி செஞ்சு காணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பேட்ச் ஆக்சுவலி கொஞ்சம் குழஞ்சி போச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் பீனட் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பீனட்ஸ் போட்டு ஸ்டர் ஃப்ரை பண்ணிட்டேன். உங்களுக்கு பீனட் வந்து கொஞ்சம் தாராளமாக போடுங்க, ஏன்னா வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதெல்லாமே கொஞ்சம் கம்மி மாதிரி இருக்கும்ல, அதை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு அந்த வேர்க்கடலை வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, இதை சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து சாக உப்புமா. ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன அந்த டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் டின்னராக சர்வ் பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாக சர்வ் பண்ணலாம், இல்லைனா லைட் ஸ்நாக்ஸாக கூட சர்வ் பண்ணலாம். ஸோ ஊற வச்சிங்கன்னா மூடி போட்டு குக் பண்ணாதீங்க, ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க, கொஞ்சம் நேரம் மட்டும் குக் பண்ணிவிட்டு விடுங்க. தாராளமாக வேர்க்கடலை க்ரஷ் பண்ணி போடுங்க. ஓகே, ஸோ எவ்வளோ உதிர உதிராக இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி எங்களோட டின்னர் இது தான்.